ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்மளுடைய நேரங்களை பிரயோஜனமான வழிகளில் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்ஷால்லாஹ் மேலும் ஒரு அரை மணி நேரம், இன்ஷால்லாஹ் ஒரு 30 நிமிஷம் முக்கியமான சில செய்திகளை குறித்து பேசலாம், பரிமாறிக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் பயான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கிறோம். அதனால் வெளியே இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் ஆர்வமாக வந்து முன் வரிசைகளில் அமருமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه والناس أجمعين أما بعد اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒற்றைப்படை இரவுகளை இபாதத்துக்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே வீணாகவோ அல்லது பயனில்லாத விஷயங்களிலோ அல்லது தூக்கத்திலோ நம்முடைய நேரங்கள் செலவாகிவிடக்கூடாது என்பதற்காக மீண்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக இந்த திக்ர் மஜ்லிஸிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த தருணத்திலே அன்பு சகோதரர்களே, ஒரு முக்கியமான ஒரு செய்தியை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது, எந்த ஒரு ஆர்வத்தோடு, எந்த ஒரு ஈடுபாடோடு, எந்த ஒரு வேகத்தோடு ரமலானுடைய நாட்களிலே நாம் செயலாற்றுகிறோமோ, இபாதத்துகளிலும் சரி, அமல்களிலும் சரி, பயான்களிலே பங்கெடுப்பதிலும் சரி, குர்ஆன் ஓதுவதிலும் சரி, எந்த அளவிற்கு விவேகத்தோடு நாம் செயல்படுகிறோமோ, இந்த விவேகம் துளி அளவு கூட குறைந்து விடாமல் வரக்கூடிய காலங்களிலும் நம்மிடத்திலே குடியிருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த இபாதத்துகளிலே இருந்து, இந்த அமல்களிலே இருந்து நாம் எப்போது ஓய்வெடுத்துக் கொள்ளலாம்? ரமலான் முடிந்ததோடு, பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதோடு ஓய்வெடுத்துக் கொள்ளலாமா? அப்படி பல பேர் தப்பாக விளங்கிய காரணத்தினால்தான் பெருநாள் அன்றே லுஹர் தொழுகையிலேயோ அல்லது அசர் தொழுகையிலேயோ அந்த முடிவு நமக்கு தெரிஞ்சிருச்சு. மக்கள் இப்படிதான் விளங்கி வச்சிருக்கிறாங்க, பெருநாள் தொழுகையோடு பல பேர் என்ன ஆயிடுறாங்க, பள்ளிவாசலையோடு தொடர்பு வைத்துக் கொள்வதை குறைத்துக் கொள்கிறார்கள், நல்ல காரியங்களிலே இபாதத்துகளிலே பங்கெடுப்பதிலே ஆர்வம் இல்லாமல் இருப்பதை, நம்மள எல்லாம் பல பேர் செயல்படுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த இபாதத்துகளிலே இருந்து, இந்த அமல்களிலே இருந்து நாம் ஓய்வெடுப்பதாக இருந்தால், என்று இந்த துன்யாவை விட்டு நாம் ஓய்வெடுக்கிறோமோ அன்றுதான் இந்த இபாதத்துகளை விட்டும், இந்த அமல்களை விட்டும் நாம் ஓய்வெடுக்க முடியும். அதைத்தான் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சொல்கிற பொழுது, வஅபுது ரப்பக ஹத்தா யாதீகல் யகீன், நபியே, எதுவரை இறைவனை வழிபட வேண்டும் என்றால், எதுவரை தொழ வேண்டும் என்றால், எதுவரை இபாதத் செய்ய வேண்டும் என்றால், உங்களை மரணம் சமீபிக்கிற வரை, நீங்கள் மௌத்தாகிற வரை. அதனாலதான் மௌத்தாக போற வரைக்கும் சொல்லுதாங்க, மௌத்தாக போகின்ற தருணங்களில கூட, அந்த இறுதி நாட்களிலே கூட, உடல் தளர்ந்து போன போது கூட, பள்ளிவாசல ரெண்டு பேரும் கூப்பிட்டு அவருடைய உதவியோடு பள்ளிவாசல் வந்தார்களா இல்லையா, ஏன் அவ்வளவு சிரமப்பட்டுலாம் வரணும்? அதுதான் அல்லாஹ் நமக்கு ஷரியத்தாக்கி இருக்கிறான். மௌத்தா வரை, மௌத்தா போகிற வரைக்கும் நீ அல்லாஹ் வழிபட்டுத்தான் ஆகணும், அல்லாஹ்வை தொழுதுத்தான் ஆக வேண்டும், இபாதத்தை செய்யத்தான் ஆக வேண்டும். என்று இந்த துன்யாவை விட்டு நீங்கள் ஓய்வெடுக்கிறீர்களோ, அத்தோடு இந்த இபாதத்துகளை விட்டும், இந்த அமல்களை விட்டும் நீங்கள் சுதந்திரமாகக்கூடிய ஒரு சூழலை, சதா இன்பங்களை மாத்திரம் அனுமதிக்கக்கூடிய ஒரு சூழலை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே உங்களுக்கு தருவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறார்.
ஆக அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வை நாம் நம்முடைய மரணம் வரைக்கும் என்ன செய்யணும், வழிபடுவதற்கும் அல்லாஹ்வுடைய மரணம் வரை அவனை இபாதத் செய்வதற்கும் நாம் முடிவெடுத்து அப்படியே செயலாற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்ல நான் இபாதத் போதுமான அளவுக்கு செஞ்சிட்டேன், நன்மை எல்லாம் குவிச்சிட்டேன், அப்ப மௌத்துக்கு ரெடியா, மௌத்துக்கு ரெடியா இல்லையே, பதறோமே. இப்ப கூட மலக்குல் மௌத் வந்து ஒரு உதாரணத்தை சொல்ல வர, நம்முடைய உயிரை கைப்பற்றுவது தயார்னா நம்ம எத்தனை பேர் நம்ம நெஞ்ச நிமிர்த்த முடியும், நான் தயார், என்னுடைய உயிரை கைப்பற்றிக் கொள்ளுங்கள், நெஞ்சு சொல்ல முடியுமா, பதறி போயிடுவோமா இல்லையா? இவ்வளவோ பாவங்களை கடந்த காலம் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன், அந்த பாவங்களுக்கே நான் தௌபா செஞ்சு முடிக்கல, அந்த பாவங்களுக்கே நான் இன்னும் தௌபா செஞ்சு முடிக்கல, இன்னும் நன்மைகளை திரட்டக்கூடிய அளவிற்கு இபாதத் செய்யல, இப்ப போய் உயிரை கைப்பற்றுறேன்னு சொல்றீங்களே, இந்த நொடியினுடைய உயிரை நீ கைப்பற்றிட்டீங்க அப்படின்னா என் நன்மைகளை காட்டிலும் பாவங்கள் தானே அதிகமாக இருக்கும், என்னால் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று நாம் வந்து பின்வாங்குவோமா இல்லையா? அப்ப நம்ம லட்சம் நமக்கே தெரியுது. அப்ப இபாதத்துகளையும் அமல்களையும் அதிகமாக செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை நாமளே உணர்ந்து வைத்திருக்கிறோம். பின்னையே அந்த இபாதத்துகளையும் அந்த அமல்களையும் நாம் சுணங்க வேண்டும், பின்வாங்க வேண்டும், தளர்வடைய வேண்டும். ஏன் கேப் விடணும்? நம்ம லட்சம் நமக்கே தெரியுது, பாவங்கள் அதிகமா செஞ்சு வச்சிருக்கிறோம், நன்மைகள் குறைவா இருக்குது, நன்மைகள் நம்ம அதிகமா செய்ய வேண்டி இருக்கிறது, திரட்ட வேண்டி இருக்கிறது நமக்கு தெரியுது. அதனால நல்ல வாய்ப்பும் அளித்திருக்கிறான். ஏன்னா நம்மளை பத்தி அல்லாஹ் நல்லா தெரியும்ல, எவ்வளவு காலம் நம்ம இபாதத் செஞ்சா, தொழுகா, நோன்பு வச்சா, குர்ஆன் ஓதுனா நன்மையை திரட்டி கொள்ள முடியும், பாவங்களை போக்கிக் கொள்வதற்குண்டான தௌபாக்களை செய்து கொள்ள முடியும் என்று நம்மளை நன்றாக விளங்கித்திருக்கக்கூடிய ரப்பு. அதனாலதான் சொல்றான், நீங்க மௌத்தா போறவரை என்ன பண்ணுங்க, இபாதத் செய்யுங்க, தொழுங்க, மௌத்தா போறதுக்கு நீங்க சரிவர செயலாற்றி விட்டீர்கள் என்றால் அந்த சொர்க்கத்தை அடைவதற்குண்டான அந்த பாக்கியத்தை, அந்த தகுதியோடு அல்லாஹ்வை வந்து என்ன செய்வீங்க, சந்திப்பீர்கள். கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த டியூரேஷன் பீரியட், இந்த கால அளவில் கேப் விட்டு நாம செயல்படுவோம் என்றால் இந்த அச்சம்தான், பயம்தான், பதட்டம்தான், மொத்தம் போயிட்டோம்னா என்ன ஆயிருவோமோ, நம்ம நிலைமை என்னமாவோமோ அப்படின்ற பதட்டம் இருப்பதற்குண்டான காரணம் என்ன? நம்ம இபாதத்துகளிலும் அமல்களிலும் நல்ல காரியங்களிலும் நாம வந்து குறைவுறவுகளாக இருக்கிறோம் என்பது நமக்கே பட்டவர்த்தனமாக தெரிகிற காரணத்தினால்தான் என்ன செய்யலாம், மரணத்தை கண்டு அஞ்சுகிறோம். சகாபாக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, சகாபாக்கள் வாழ்க்கையாளர்களாக நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் எந்த அளவிற்கு மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மரணம்னாலும் பயமா இருக்கு, அச்சமா இருக்கு, பதட்டமா இருக்குது. சில பேர் மரணம் அப்படின்னு சொன்ன கூடாது, ஏன் இப்படிலாம் தப்பா பேசுறீங்க, அபசரமா பேசுறீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆட்கள் கூட இருக்குது, அல்லாஹ் காப்பாத்தணும். அப்ப மரணம் என்றாலே நாம் என்ன பண்றோம், அப்படி பயப்படுறோம். ஆனால் சகாபாக்கள் இந்த மரணத்தை குறித்து துளி கூட அச்சமே இல்லாமல் நெஞ்ச நிமிர்த்தியவர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. எது முடிஞ்சிச்சு, வாழ்க்கையை சரிவர பயன்படுத்தினார்கள். நம்மள மாதிரி கேப் விடல, ரமலான் டு ரமலான், ஜும்மா டு ஜும்மா, பெருநாள் டு பெருநாள் அப்படின்ட்டு அப்படியாக கேப் விட்டு செயலாற்றி இருப்பார்கள் என்றால் அவர்களும் மரணத்தை கண்டு பயப்படுபவர்களாக, மரணத்தை கண்டு அஞ்சுபவர்களாக, மரணத்தை கண்டு பின்வாங்குபவர்களாக, மரணத்தை கண்டு ஒளிபவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். ஆனா அப்படியே ஒரு சாபியா பார்க்க முடியுமா, துணிஞ்சு நின்னாங்களே, நெஞ்ச நிமிர்த்தினார்களே. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளை சந்திக்கும் போதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, உங்களில் மதுவையும் மாதுவையும் விரும்பி வந்தவர்களை போல என்னோடும் ஒரு படை வந்திருக்கிறது, இவர்கள் விரும்பியதெல்லாம் எதிர்பார்த்து வந்ததெல்லாம் மரணம் ஒன்றுதான். அப்படிதானே, எதிர்படையினர் எதுக்கு வந்திருப்பாங்க, ஆர்மில போய் சேர்றாங்க, எதுக்கு போட்டி போட்டி சேர்றாங்க, பல சலுகைகள், சலுகையிலும் சலுகை, உயர்ந்த சலுகை, ஆர்மி சரக்கு, ஆர்மிக்கான என்ன கொடுமை, என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க, கவர்மெண்ட் ஏதாவது கேக்குதா, இந்த காஷ்மீர்ல என்னெல்லாம் குடும்பம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, கவர்மெண்ட் ஏதாவது கேக்குதா, எந்த விதமான சட்டமும் அவங்களை அவங்க அவளை தடுக்காது, நினைச்சதை செய்யலாம், ஆசைப்பட்டதை செய்யலாம். அதனாலதான் ஆர்மிக்கு ஓடுறாங்க, அவ்வளவு சலுகைகள் இருக்குது, நம்ம வரிப்பணம் அவங்களுக்கு தானே போகுது, டபுளா ட்ரிபிளா வருமானங்கள் குமியுது. சில பேர் நாட்டை காக்கணும் அப்படின்ற போட அவங்க நம்ம தப்பா சொல்ல வரல, பெரும்பான்மையாக அந்த ஆர்மிக்கு பலரும் வந்து ஆசைப்பட்டு போவது இது போன்ற மோகங்கள் தான், இது போன்ற மோகங்கள் தான். ஹாலித் பின் வலீத் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் மதுவையும் மாதுவையும் ஆசைப்பட்டு ஒரு கூட்டம் வந்திருப்பதை போல என்னோடும் ஒரு கூட்டம் வந்திருக்கிறது, இந்த கூட்டம் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து வந்ததெல்லாம் மரணத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறது.
மரணத்தை ஆசைப்பட்டு வந்திருக்கிறது. இத்தனையோ போர்க்களங்களை பங்கெடுக்கக்கூடிய நாம் திரும்ப நாட்டுக்கு வந்துடுறோமே, எதிரியின் வாளால் வெட்டப்பட்டு ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெறாமலேயே நாம ஆகிவிடுகிறோமே, பெறாமலேயே போய்விடுகிறது. இந்த போர்க்களத்திலேயாவது அந்த அந்தஸ்து நமக்கு வேணும், இந்த போர்க்களத்திலேயாவது அந்த பாக்கியத்தை வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போர்க்களத்தையும் அவர்கள் எதிர்கொள்ளுகிற போதெல்லாம் ஷஹீத் என்ற அந்தஸ்துக்காகவே வருகிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு மரணத்தை நேசித்து விரும்பி ஒரு கூட்டம் போயிருக்குது. ஆனா இன்னைக்கு மரணம் மௌத்துனாவே நம்ம பயப்படுறோம், பின்வாங்குறோம். காரணம், அவருடைய அந்த காலத்தை ஆயிலை நேரங்களை கனகச்சிதமாக செயலாற்றிய காரணத்தினால் மரணத்தை கண்டு துடி கூட பயப்படல, அச்சப்படல, நாமும் அச்சப்படுறதில்லை. எங்க வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் தான் மரணத்தை கண்டு பயப்படுவோம் நல்ல முஸ்லீம், மரணத்தை கண்டு அச்சப்படுவோம் நல்ல முஸ்லீம். பேஸ்புக்ல தான் இருக்குது, வாட்ஸ்அப்ல தான் இருக்கு. உண்மையா நம்முடைய வாழ்க்கை இருக்குதா என்று அன்பு சகோதரர் யோசித்து பார்க்க வேண்டும். உஹது போர்க்களத்திற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஹது போர்க்களத்துக்காக போறாங்க. போகும்போது ரெண்டு பேர் என்ன பேசிட்டு போறான்னு கேளுங்க, என்ன பேசிட்டு போறான் தெரியுமா? இந்த போர்க்களத்திலேயாவது, இந்த போர்க்களத்திலேயாவது நாம் கொல்லப்பட்டு ஷஹீத் என்ற அந்தஸ்தை அடைந்து விட வேண்டும். என்ன பேசிக்கிட்டு போறாங்க? இந்த போர்க்களத்திலேயாவது எதிரியின் வாளால் வெட்டப்பட்டு ஈட்டியான் குத்தப்பட்டு நாம் கொல்லப்பட்டு ஷஹீத் என்ற அந்த அந்தஸ்தை நாம் அடைந்து விட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் என்று ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியும் பேசிக்கிட்டு போறாங்க. எப்படி பேசிக்கிட்டு போல? ஏ உஷாரா பார்த்து சண்டை போடுறா, விட்டுட போறாங்கடா, ஊர் திரும்பணும்டா நாம அப்படின்ட்டு உயிரை கண்டு அஞ்சியவர்களாகவோ மரணத்தை கண்டு பயந்தவர்களாகவோ ரெண்டு பேரும் பேசிக்கல. அண்ணன் தம்பி என்ன பேசிட்டு போறாங்க? எதிரியின் வாளால் வெட்டப்பட்டு இந்த போர்க்களத்திலேயாவது நமக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்து கிடைக்கணும், பத்ருக்கு தான் போனோம் ஆனா உயிரோட வந்துட்டோம், ஆனா இந்த போர்க்களத்துல நம்ம அந்த அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துடணும் அப்படின்ட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போறாங்க. இது மாதிரி அண்ணன் தம்பியில எங்கேயாவது பார்க்க முடியுமா? நம்ம வீடுகள்ல நம்மளுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்கு என்னங்க பேரு? குட்டு களவாணிகள். அண்ணன் செய்யறத தம்பி சொல்ல மாட்டான், தம்பி செய்யறத அண்ணன் சொல்ல மாட்டான். அண்ணன் தியேட்டருக்கு போனா தம்பி சொல்ல மாட்டான், தம்பி தியேட்டருக்கு போனா அண்ணன் சொல்ல மாட்டான். அண்ணன் வீட்டுல இருந்து அப்பா பாயில இருந்து அல்ல அம்மா காசுல இருந்து ஏதாவது அமௌண்ட் அடிச்சானா தம்பிக்கு ஒரு பங்கு, தம்பி அடிச்சானா அண்ணனுக்கு ஒரு பங்கு. இப்படியா தவறுகளிலும் பாவங்களிலும் தான் கூட்டு சேரக்கூடிய அண்ணன் தம்பிகளாக பல பேர் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற வேட்கையோடு போன அண்ணன் தம்பிகளை சஹாபாக்கள் தான் நம்மளால பார்க்க முடியும். ரெண்டு பேரும் போறாங்க, போரும் நடைபெறுகிறது. இரண்டு படைக்கு மத்தியிலே மூர்க்கத்தனமாக சண்டையில் நடக்கிறது, யுத்தமும் நிறைவடைகிறது. யுத்தம் நிறைவடைந்ததற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய தம்பி ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் எதிரிகளால் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார்கள். அந்த யுத்தம் முடிந்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஈமானிலும் வீரத்திலும் ஜாம்பவானாக விளங்கிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இதற்காக கண்ணீர் அழுது கொண்டிருக்கிறார், உடன் பிறந்த தம்பி கொல்லப்பட்டு விட்டானே, என் உடன் பிறந்த தம்பி என்னை விட்டு போய்விட்டானே, இனி என் தம்பியை பார்க்க முடியுமா என்று அதினைத்த அழுதார்கள், அதினைத்த கலங்கப்பட்டார்கள். நானும் என் தம்பியும் தானே ஷஹீதாக வேண்டும் என்று போனோம், ஆனா அந்த ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு அல்லாஹ் என் தம்பியை மாத்திரம் தேர்வு செஞ்சுக்கிட்டானே, என்னை விட்டுட்டானே. ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு என் தம்பியை மாத்திரம் நல்லா தேர்வு செஞ்சுக்கிட்டானே, அவன் மாத்திரம் அந்த பாக்கியத்தை பெற்று விட்டானே, அந்த பாக்கியத்தை பெறாதவனாகவே நான் வந்து விட்டேன் என்று தனக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்து கிடைக்கலையே என்பதை நினைத்து வருத்தப்பட்டு அழுது கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்களை நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் தான் நம்மளால பார்க்க முடியும். மரணத்தை தேடி விரும்பி போயிருக்கிறாங்க, அந்த மரணம் வராத பட்சத்திலே அதற்காக துக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம இஸ்கேப் ஆயிட்டோம்பா, இவ்வளோ உயிர் தப்பிச்சாச்சு, இப்படியோ உயிர் தப்பிச்சிட்டோம்பா, அப்படிதான் பெருமை சுடுகிறோம். காரணம், நம்ம லட்சம் நமக்கு தெரியும். ஏன் மௌத்தா போயிட்டோம்னா சொர்க்கத்துக்கு போறதுக்கு அளவுக்கு நன்மையை நம்ம சேர்த்து வச்சிடல, பாவங்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு தௌபா இன்னும் செய்து முடித்து விடவில்லை. அப்படி இருக்கிற பொழுது ஏன் இந்த ரமலானோடு நம்ம மூட்டையை கட்டணும்? அப்படி இருக்கிற பொழுது நமக்கே தெரியும் லட்சணம், மௌத்து எப்போது வேண்டுமென்றாலும் நம்மளை வந்து சமீபிக்கலாம், மௌத்து நம்மளை எப்போது வேண்டுமென்றாலும் அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பித்திருக்கிறான். அப்படின்னு இருக்கிற பொழுது அந்த மரணம் நம்மளை வந்து சமீபத்திற்கு முன்பாக எவ்வளவு வேகத்தோடு இபாத்துகளிலும் அமல்களிலும் நாம வந்து செயலாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படை அன்பு சகோதரர், இதை புரிந்துணர்ந்து ரமலானுக்கு பிறகும் எந்த ஒரு ஆர்வத்தோடு வேகத்தோடு இந்த இபாத்துகளிலும் அமல்களிலும் நாம் பங்கெடுக்கிறோமோ இதுல துளிய அளவு கூட ஆர்வம் குறைந்து விடாமல், இதை விட ஒரு பர்சன்ட் கூடலாமே தவிர குறைந்து விடக்கூடாது, அந்த ஒரு வேட்கையோடு ரமலானுக்கு பிறகும் செயலாற்றக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய இறுதி நேரம்
மரணிக்கக்கூடிய இறுதி தருணங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணத்தினுடைய இறுதி தருணத்திலே யார் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஆயிஷா நாயியாவோட வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயியோட வீட்டில் மாத்திரம் இல்லை, உடைய மடியில் தானே செய்கிறாங்க, படுக்க வைக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ சஹாபாக்கள் வந்து ஒன்றும் பின் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வரிசையில் யாரும் வரா, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரக்குலை என்று சொல்லப்பட்ட நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஃபாத்திமா நாயகி அவங்களும் வராங்க. வந்து தன்னுடைய தந்தை மரணப்படுக்கையில் இருப்பதை பார்க்கிற ஃபாத்திமா நாயகி அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். என்ன விருந்தாலும் தந்தை ஆயிற்றே, மற்றவர்களை காட்டிலும் ஒரு படி தானே பாசம், ஒரு படி மேலே இருக்கும்ல, அன்பு ஒரு படி மேலே இருக்கும்ல. அப்போ தன்னுடைய தந்தை மரணப்படுக்கையில் இருப்பதை பார்க்கிற ஃபாத்திமா நாயகி அவர்கள் கண்ணீர் விட்டு கலங்குகிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஃபாத்திமா நாயகி அவர்களை மரண தருவாயிலே மரணப்படுக்கையில இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருகாமையிலே அழைக்கிறார்கள். யா ஃபாத்திமா, புதுனி யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே என் அருகாமையிலே வா, ஃபாத்திமாவே என் பக்கத்திலே வா என்று ஃபாத்திமா நாயகி அவர்களை அழைத்து அவருடைய காதிலே ஒரு சில செய்திகளை முணுமுணுக்குகிறார்கள். அழுது கொண்டிருந்த ஃபாத்திமா நாயகி அவர்கள் தொடர்ந்து அழ ஆரம்பிக்கிறார்கள். அழுது கொண்டிருந்த ஃபாத்திமா நாயகி அவர்கள் இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். இரண்டாவது முறையும் தன்னுடைய மகளார் ஃபாத்திமா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து யா ஃபாத்திமா, உதுனியா ஃபாத்திமா என்று இரண்டாவது முறையும் தன்னுடைய மகள் ஃபாத்திமா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். அழைத்து ஃபாத்திமா நாயகியுடைய காதிலே ஏதோ ஒரு செய்தியை முணுமுணுக்குகிறார்கள். அப்படி முணுமுணுத்ததற்கு பிறகு ஃபாத்திமா நாயகி சிரிக்கிறார்கள், ஃபாத்திமா நாயகி சிரிக்கிறார்கள். அப்ப முதல் வாட்டி அழைத்து காதில் ஏதோ சொன்னாங்க, அப்போ ஃபாத்திமா நாயகி அழுதாங்க. ரெண்டாவது வாட்டி ஃபாத்திமா நாயகி அழைத்து ஏதோ முணுமுணுத்தார்கள், ஃபாத்திமா நாயகி சிரிச்சாங்க. முதல்ல ஏன் அழுதாங்க, ரெண்டாவது வாட்டி ஏன் சிரிச்சாங்க அப்படின்ட்டு அப்போது அந்த சபையில இருந்த யாருக்குமே காரணம் புரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயி அவர்கள் கஃபன் இட்டப்பட்டதற்கு பிறகு, அவர் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் அந்த சபையில் இருந்தவர்கள் எல்லாம் ஃபாத்திமா நாயகிகளை தேடி ஓடோடி வருகிறார்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வந்து கேட்கிறார்கள், ஃபாத்திமா அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்பாக அந்த மரண தருணத்திலே உங்களை ஏதோ அழைத்து முணுமுணுக்க முதல் முறை நீங்கள் அழுதீர்கள், இரண்டாவது முறை நீங்கள் சிரித்தீர்கள், அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அவர்கள் ஃபாத்திமா நாயகி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தை அவர்கள் இறக்கும் தருணத்திலே என்னை அழைத்து முதலில் என் காதில் முணுமுணுத்தது என்னவென்றால், இத்தனை நாள் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய நான், இத்தனை நாள் மரணத்தை நோக்கி இருக்கக்கூடிய நான் இன்றைய இரவோடு இறந்து விடுவேன், இந்த இரவு இந்த துன்யாவை நான் பிரிந்து அல்லாஹ்வை சென்று சேர்ந்து விடுவேன் என்று தான் இந்த இரவு இறந்து விடுவோம் என்ற செய்தியை சொன்ன உடனேயே நான் என்ன செஞ்சேன், மேலும் அது அழ ஆரம்பித்து விட்டேன். என்னதான் மரணப்படுக்கையில் இருந்தாலும் மரண தருணத்தில் இருந்தாலும் தந்தையை வந்து பார்த்துட்டு போகக்கூடிய அந்த ஒரு ஆறுதலாவது இருந்துச்சு, அந்த ஒரு ஆறுதல் இந்த இரவுல இருந்து அது கூட கிடையாதே, இந்த இரவுல இருந்து அந்த ஒரு ஆறுதல் கூட எனக்கு கிடையாது, இந்த இரவோடு நான் அனாதையாக்கப்பட்டு விடுவேனே என்று எண்ணி நான் அழுதேன். இரண்டாவது முறையாக என்னை அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமாவே, இன்று இரவு நான் இறந்து விட்டாலும், இன்று இரவு நான் இறந்து விட்டாலும் நம் குடும்பத்தில் நீதான் முதலில் என்னை வந்து சந்திப்பாய், நம் குடும்பத்தில் நீதான் முதலில் என்னை வந்து சந்திப்பாய் என்று சொன்ன உடனேயே ஃபாத்திமா நாயகி சிரித்தார்கள். எங்கேயாவது நடக்குமாங்க, என்ன சொல்றாங்க கூப்பிட்டு, நான் மௌத்தா போயிட்டேன்னா நான் மௌத்தாய் போனதுக்கு பிறகு என்னை தொடர்ந்து நீ மௌத்தாய் வந்துடுவ, நம்ம குடும்பத்துல நீதான் முதல மௌத்தா போ, என்னை தொடர்ந்து மௌத்தாகி விடுவாய் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை அழைத்து நீ மௌத்தா போக போகிறாய் என்ற செய்தி சொல்கிறார்கள். அது என்னதோ சுப செய்தியை போல், அது என்னதோ நற்செய்தியை போல் ஃபாத்திமா நாயகி அதை ஏற்று சிரித்திருக்கிறார்கள். எங்கேயாவது நடக்குமா, ஒரு மூணு மாசம் தாங்க அப்படின்னு டைம் கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு. யாருக்கோ ஒரு கேன்சரு அல்லது வேற ஏதாவது கிட்னி ஃபெயிலியரு, நான் நல்லா தான் இருந்திருப்பார், நம்மளோட தான் அப்படி தான் இருந்திருப்பார், அது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை ஓடிட்டு இருந்திருக்கும். ஒரு டைம் மாத்திரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. டாக்டர் அதை சொல்லாமல் இருந்தால் கூட அவர் ஒரு வருஷம் வாழ்ந்துருப்பார் போல இருக்கு, கண்டிஷன் மோசமா இருக்குது, இன்னொரு மூணு மாசமும் ஒரு ஆறு மாசம் தான் அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான். அந்த மௌத்தா நினைச்சே கவலைப்பட்டு ஆறு மாசத்துல போறவர் மூணு மாசத்துல போய் சேர்ந்துருவாரு, மூணு மாசத்துல போறவர் பதினஞ்சு நாளே போய் சேர்ந்துருவாரு. அந்த மாதிரி மரணத்தை நினைத்து கவலை, மரணம் மௌத்தா போயிருவோம் மௌத்தா போயிருவோம் அப்படின்னு அதை நினைத்து அவர்களுக்கு கவலை. ஆனால் ஃபாத்திமா நாயகி நீ என்னை தொடர்ந்து இறந்து விடுவாய் என்று சொன்னதற்கு பிறகு சிரித்திருக்கிறார்கள், அதை சுபச்செய்தியாக ஏற்றிருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு வாழ்க்கையை கன கச்சிதமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து அதிகபட்சமா ஆறு மாசம் கூட ஃபாத்திமா நாயகி துன்யாவில் வாழல, ஆறு மாசம் கூட துன்யாவில் வாழல. ஃபாத்திமா நாயகி இறக்கின்ற பொழுது அவருடைய வயசு 29, 29 வயசுல ஃபாத்திமா நாயகி துன்யா விட்டு பிரிஞ்சாங்க. எந்த தகுதியோடு பிரிஞ்சாங்க தெரியுமா, சொர்க்கத்து பெண்களின் தலைவி என்ற பட்டத்தோடு தான் பிரிஞ்சாங்க.
29 வயசு துனியா விட்டு பிரிகிற பொழுது சொர்க்கத்து பெண்களின் தலைவி என்ற அந்தஸ்தோடு அந்த பட்டத்தோடு அந்த தகுதியோடு பிரிந்தார்கள். ஆனால் நம்மளில் 29 வயது உடையவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி நமக்கு நல்லா தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 29 வயது என்பது அப்போதான் பாவங்கள் குற்றங்கள் தவறு எல்லாம் முடிச்சு அப்போதான் மூச்சு விட்டுப்பார். அந்த 29 வயசு 30 வயசு 30-32 என்பது பாவங்கள் எல்லாம் கரைபுரண்டு ஓடிய ஒரு வயது, பாவங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு தேடி தேடி சென்று செய்த வயது. ஏதோ நீ தௌஹீத் எல்லாம் மார்க்கம் வளர்ந்ததுக்கு பிறகாக மாஷாலா இருந்தவெல்லாம் வாலிய பிள்ளைங்களாம் இருக்கிறான். இந்த மார்க்கம் மேம்படாத பட்சத்திலே, மார்க்கம் எல்லாம் போய் சேராத பட்சத்திலே அந்த இளைஞர்கள் எவ்வளவு சீரழிந்து போய் இருந்திருக்கிறார்கள், இன்னும் சீரழிந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. நேற்று 27வது இரவுன்னு சொல்லிட்டு சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், இந்த இளைஞர்கள் நம்முடைய வாலிய பசங்க சரியான ஒரு மார்க்கம் போய் சேராத காரணத்தினால் பைக் எடுத்துட்டு அங்கே சுத்துறானுங்க, இங்க சுத்துறானுங்க, பீச்சை சுத்துறானுங்க, எத்தனை ஆக்சிடென்ட் தெரியுமா நேற்று இரவு மாத்திரம். சரியான மார்க்கம் போய் சேராத காரணத்தினால அந்த 27வது இரவு வெறும் விழித்திருந்தால் மாத்திரம் போனா போதும், அந்த 27வது இரவு தான் லைலத்து கதிர் என்ற இரவு என்றெல்லாம் தவறான செய்திகள் போய் சேர்ந்த காரணத்தினால அந்த லைலத்து கதிர் இரவை பீச்சில் போய் தட போனானுங்க, லைலத்து கதிர் இரவை எங்க ஹோட்டலில் போய் தட போனானுங்க. அப்படி பீச்சுக்கும் ஹோட்டலுக்கும் சரமாரியாக வண்டியில போய் வந்து சுத்திட்டு இருந்த காரணத்தினால எவ்வளவு ஆக்சிடென்ட் நேத்து. ஆக இப்படியாக நம்முடைய இளைஞர்கள் வாலிபர்கள் 25 வயது 30 வயது மதிக்கத்தக்கவர்கள் பாவங்களிலே மூழ்கி இருக்கக்கூடிய பருவம், அந்த நேரத்தில் மலக்கல் முகத்து வந்து மரணம் உயிரை கைப்பற்றுவதற்கு தயாரா என்றார். உயிரை கைப்பற்றுவதற்கு அவர் வந்தார்னா தயாராக முடியுமா, கொலம் நடுங்கிருமா இல்லையா? ஏன் இப்பதான் பாவங்களும் தவறுகளும் செஞ்சு இப்பதான் ஓரளவுக்கு இதை முடிச்சுக்கலாம், ஏன்னா என்ன அளவுக்கு செய்ய முடியுமோ செஞ்சாச்சு, எந்த அளவுக்கு பாதி செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சாச்சு, இதுக்கப்புறமாவது ஓரளவுக்காவது பள்ளிவாசல் போயிட்டு தொழுகையும் போய் எப்படியாவது நாலு நன்மைகளை செஞ்சு இதை தௌபா செஞ்சு மறுமைக்குண்டான ஏற்பாடு பண்ணலான்னு இப்பதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ நீ உயிரை கைப்பற்றீங்களான்னு நீங்க சொன்னீங்கன்னா அது இது சரியாகுமான்னு சொல்லிட்டு மரணத்தை கண்டு அஞ்சக்கூடியதாகத்தான் அந்த வயது உடையவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஃபாத்திமா நாயகி அவர்கள் 29 வயது இருக்கிற பொழுது துன்யா விட்டு பிரிகிற பொழுது சொர்க்கத்து பெண்களின் தலைவி என்ற அந்தஸ்தோடு, சொர்க்கத்து பெண்களுடைய தலைவி என்ற அந்த தகுதியோடு இந்த துன்யா விட்டு பிரிந்து இருக்கிறான். வாழ்கிற காலத்தை கன கச்சிதமாக பயன்படுத்தினார்கள். வெறும் ரம்லானுக்கு மாத்திரம் தான் பள்ளிவாசல் அட்டெண்டன்ஸ் போடுறவங்களாக இருந்திருந்தார்கள் என்றால் இந்த தகுதியெல்லாம் பெற முடியாது. ரம்லான்ல மாத்திரம் அல்ல, குறிப்பிட்ட ஏதாவது நாட்கள்ல மாத்திரம் இபாதத் செய்யறது அமல் செய்யறது, அத்தோட மத்த நாட்கள் எல்லாம் அந்த இபாதத்திலே அமல்களையும் பயன்களையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுறது என்று தங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நெடிய இடைவெளிகளை நீண்ட நெடிகள கேப்புகளை விட்டு இபாதம் செய்யக்கூடியதாக அவர்கள் இருந்திருப்பார்கள் என்றால் ஒருபோது இது போன்ற தகுதிகளையும் அந்தஸ்துகளையும் ஒருபோதும் அவர்கள் அடைந்திருக்க முடியாது. அவள் அடைந்தார் என்றால் மரணத்துக்கு தயாராக அவள் இருந்திருக்கின்றார்கள் என்றால் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்ணை கச்சிதமாக செயலிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த அடிப்பில் அன்பு சகோதரர்களே நண்பர்களே, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கக்கூடிய இந்த பாக்கியம், இந்த மார்க்க தெளிவின்பதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மார்க்க அறிவு என்பதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை புரிந்து உணர்ந்து இந்த மார்க்கத்தை சரிவர பயன்படுத்தி செயலாற்றக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். கடைசி நாட்களை அடைந்திருக்கக்கூடிய நாம் துவாக்கள் செய்வதற்கு மிக தகுதியான நாட்களான இந்த நாட்களில் நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு துவாவும் செய்து கொள்ள வேண்டும். என்ன ஒரு துவா? யா அல்லாஹ், இந்த மௌத் என்பது எல்லோருக்கும் விதிக்கப்பட்டதுதான், மௌத் என்பது எல்லோருக்கும் விதிக்கப்பட்டதுதான், அந்த மௌத் என்னை சமீபிக்கிற பொழுது கலிமாவை சொல்லி அந்த மௌத்தை வரவேற்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தான். மௌத் நிச்சயம் எனக்கு வரும், 30ல வரலாம், 35ல வரலாம், 40ல வரலாம், 45ல வரலாம், ஏதோ 1-2 வருடங்கள் தான் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இடைவெளி இருக்குமே தவிர, ஒரு டிஃப்ரெண்ட் வேறுபாடு இருக்குமே தவிர, எல்லோருக்கும் இந்த மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அந்த மரணம் நம்மை சமீபிக்கிற பொழுது யாருலா அந்த கலிமாவை சொல்லி அந்த மரணத்தை அடையக்கூடிய இந்த பாக்கியத்தை எனக்கு தா யா அல்லாஹ் என்று நம்முடைய துவாக்கள் என்ன செஞ்சு நல்லா விட்டு நம்ம இந்த துவாவையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா சஹாபாக்களுடைய மரணங்களை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் ரொம்ப பாக்கியமான மரணங்களா இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு சஹாபி மாதிரி சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் முஆத் இப்னு ஜபல் ரொம்ப ஃபேமஸான ஒரு சஹாபி, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலம் எல்லாம் தன்னுடைய வாய் நிறைய யா முஆத் யா முஆத் யா முஆத் என்று அழைத்து பல செய்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நம்பியிருக்காங்க, சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பெரும்பான்மையான நேரங்கள் இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், தொழுகைக்கு பிறகு ஒரு திக்ர் ஒன்று, நீங்க பள்ளிவாசலாம் பாத்தீங்கன்னா தொழுகைக்கு பிறகு சொல்லக்கூடிய திக்ர்கள் என்று ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுல ஒரு துவா வரும், அல்லாஹும்மா அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க என்ற ஒரு துவா. இந்த துவா இமாம்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு விசேஷமாக பேசப்படக்கூடிய ஒரு துவா என்றால்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒட்டுமொத்த துவாக்களை உள்ளடக்கி ஒரு துவாவை சொல்லியிருப்பார் என்றால் அது இந்த துவாவாகத்தான் இருக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒட்டுமொத்த துவாவையும் உள்ளடக்கி சொன்ன மாதிரி இந்த துவா இருக்கிறது என்று இமாமுக்கு மத்தியில் ரொம்ப விசேஷமாக பேசப்படக்கூடிய துவா இந்த. அல்லாஹும்மா அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இந்த துவா நம்மளை வந்து எப்படி அடைந்தது, யார் மூலமா இந்த துவா ஷரீத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, அதற்கு காரண கருத்து அந்த முஆத் இப்னு ஜபல் அவர்கள் தான். யா முஆத், முஆத் அவர்களே, எந்த துளிக்கு பிறகும் இந்த ஒரு திக்ரை, இந்த ஒரு துவாவை நீங்கள் சொல்லாமல் இருந்துவிட வேண்டாம். நீங்கள் துளிக்கு பிறகு கட்டாயமா இந்த திக்ரை சொல்லுங்க என்று தன்னுடைய தோழர் முஆத் இப்னு ஜபல் அவர்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அது இப்படியாக முஆத் அவர்களை அழைத்து 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 சொன்ன சம்பவங்கள் ஹதீஸுகள் ஏராளம் ஏராளம். இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்து வாழ்ந்த காரணத்தினால் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட காரணத்தினால் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு மௌத்தை அவர் அடைந்திருக்கிறார் தெரியுமா? அதனாலதான் நம்ம இளைஞர்களுக்கு எல்லாம் நம்ம சொல்றது, இளைஞர்கள்லாம் நீங்க வந்து தறிகட்டு போறது வழிகட்டு போறது முழுக்க முழுக்க உங்களால மாத்திரம் இல்ல, நீங்க போய் சேர்ற ஆட்கள்னால்தான். அதனால உங்களுடைய சேர்க்கைகளை, உங்களுடைய பழக்க வழக்கங்களை பள்ளி வாசலோடு தொடர்பு கொண்டவர்களோடு வைத்துக் கொள்ளுங்கள், பள்ளி வாசல் இருப்பவர்களோடு வைத்துக் கொள்ளுங்கள், நல்லவர்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்றதற்கு என்ன காரணம், நாம நாரா இருக்கலாம், பூவோடு போய் சேர்கிற பொழுது நாமும் மணக்குவோம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஒரு மனிதர் தான், ஆனால் பெரும்பான்மையான நேரங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடவே அவர் செலவிட்ட காரணத்தினால் எந்த அளவுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் இருந்த ஒரு மௌத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்பதை குறித்து வரலாறுகளை பார்க்கிற பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கிற தருவாயில் ஃபாலத்து ரூஹுஹு, அவருடைய தேகத்தை விட்டும் அவருடைய ரூஹ், அவருடைய ஆத்மா பிரிந்தது. அவர் மொழிந்து முடிக்க அவருடைய உயிர் அவருடைய தேகத்தை விட்டு பிரிந்தது என்று வரலாற்றில் தெளிவுபட எழுதப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு பாக்கியமான ஒரு மௌத், கலிமாவை சொல்லி மௌத்தாக்குரிய பாக்கியத்தை பெற்றவராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மௌத் இருந்திருக்கின்றால் இப்படிப்பட்ட பாக்கியமான மௌத் நமக்கு வேண்டாமா? அந்த பாக்கியமாக நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அது போதுமே. எவர் ஒருவர் மரண தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி மரணிப்பாரோ தஹலல் ஜன்னா, சொர்க்கத்திலே அவர் நுழைந்து விட்டார். ரசூலுல்லாஹி அழகான வார்த்தை பயன்படுத்துறாங்க, அது ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் கூட சொல்லல, நுழைவான்னு கூட சொல்லல, தஹலன் பாஸ்ட் டென்ஸ் சொல்லி இருக்கார். இறந்த காலம் கேரண்டி, நுழைந்து விட்டார். எவர் ஒருவர் கலிமாவை சொல்லி மௌத்தாகிடுவாரோ, கலிமாவை சொல்லி எவர் ஒருவர் மரணிப்பாரோ, அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார். ஆக அந்த அடிப்படையில அந்த சொர்க்கம் என்பது இந்த நாலு வார்த்தையில தான் இருக்குது. அந்த சொர்க்கம் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த நாலு வார்த்தையில தான் இருக்குது. அந்த நாலு வார்த்தையை நம்ம சொல்லணுமே, அந்த நாலு வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்ம பெறணுமே. நாம சொல்லிடலாம் அப்படின்னு கற்பனை காரணம்லாம் சொல்லிட முடியாது, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும். எத்தனையோ பேர் மௌத்தா போகும்போது என்னென்னையோ புலம்பிக்கிட்டு என்னென்னையோ பினாத்திக்கிட்டு அப்படியே மௌத்தா போறாங்க. தலைமாட்டில் இருந்துக்கிட்டு லாயிலாயிலா சொல்லுங்கம்மா பாப்பா சொல்லுங்கன்னு சொன்னா கூட உரைக்க மாட்டேங்குது, சிந்தனையில போக மாட்டேங்குது, அவங்களால சொல்ல முடியல. இந்த மரண தருவாயில் லாயிலாக இல்லல்லா என்ற அந்த களிமாவை சொல்லக்கூடியது வந்து நம்ம சக்தியில கிடையாது, அது வந்து அல்லாஹ் சக்தியை நமக்கு உண்டாக்கி கொடுத்து அதன் மூலமா சொல்றது தான். அந்த தருணத்தில் அல்லாஹ்வின் சக்தி நமக்கு கொடுத்து அந்த கலிமாவை மொழி வைக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நமக்கு தரணும் அப்படின்னா மௌத்தா வாழ்கிற காலத்திலேயே அந்த ஆசை நமக்கு இருக்கணும். வாழ்கிற காலத்திலேயே நாம துவாக்கள் செய்கிற பொழுது யாரெல்லாம் மௌத்தா போகிற பொழுது கலிமாவை சொல்லி மௌத்தா போகக்கூடிய பாக்கியத்தை எனக்குத்தா, என் மனைவிக்குத்தா, என் மக்களுக்குத்தா, என் பெற்றோர்களுக்குத்தா என்று அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமா நம்ம என்ன செய்யணும், துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அந்த அடிப்படையில அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சுருக்கமான இந்த நேரத்திலே சொல்ல வரக்கூடிய செய்தி என்பது ரமலானுக்கு பிறகும் இபாதத்துகளில் அமல்களில் இது போன்ற பயான்களில் நாம் ஆர்வமாக பங்கெடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் குன்றியவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. துவாக்கள் அதிகமாக இந்த ரமலானுடைய கடைசி நாட்களை நாம் செய்யணும். அதில் குறிப்பாக இந்த கலிமாவை சொல்லி மௌத்தா போகக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாரர்களுக்கும் இந்த உற்றார் உணர்வுக்கும் தா என்ற துவாவை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் எதை நாம் சொன்னோமோ, எதை நாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கினை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்து நான் முடித்துக் கொள்கிறேன். ஆஃபர் தாவானா அலில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சுபஹானக அல்லாஹும்ம விந்திக்க நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக்க வ நதுப் இலைக்.